நல்லா இருக்கு, நல்லா போல்டிங், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவரோட இதுக்கு ஏஜுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. இவ்வளோ தூரம் பண்ணதே பெரிய விஷயம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாமானியன், அதாவது நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து எப்படி வந்து லோன் கட்டுறதுக்கு எப்படி சிரமப்படுறாங்க, அதை தீம், அதை தான் மெயின் தீம் தான். ஆமாம், நல்லா இருக்கு படம் சூப்பர். அது சூப்பராக இருந்தது. அவங்க இன்ட்ரோவே நல்லா இருந்தது. மூணு பேர் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டோட நல்லா இருக்கு. அது கடைசி வரை கொண்டு வந்திருக்காங்க, சூப்பராக இருக்குது. சாமானியன்கிற அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி சாதாரண மக்கள் இந்த நாட்டில் என்னென்ன பேசணும், என்னென்ன மனக்குமுறல்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து ராமராஜன் சார் ஒரு கேரக்டராக மாதிரி அதை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு லவ்வபுள் ஹீரோவாகவே ராமராஜன் சாரை பார்த்தவங்களுக்கு இதில் ஒரு சமுதாய சிந்தனையை கொண்டு வர்ற ஒரு ஹீரோவாக ரொம்ப அருமையாக அந்த கேரக்டரை பண்ணியிருக்காரு. ரமணா படத்தில் விஜயகாந்த் பார்க்குற மாதிரி ராமராஜன் சாரை பார்க்குற மாதிரி இருந்தது. இதில் என்னுடைய பையன் லியோ சிவகுமார் வந்து அவருக்கு மருமகன் நடிச்சிருக்காரு. அது என் பையனை அவர் கூட நடித்தது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் ரசித்த ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ கூட என் பையன் ஹீரோவாக நடித்தது ஒரு ரெட்டிப்பு சந்தோஷம். படம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து கிராமத்து மக்களுக்கும் பிடிக்கும், நகரத்து மக்களுக்கும் பிடிக்கும். அதனால் எல்லா சென்டர்லேயும் இந்த படம் வெற்றிய படமாக அமையும். அதான் இளையராஜா வந்து அதில் மகள் நினச்சி ஒரு பாட்டு பாடுறாரு. அது உண்மையிலே அவருடைய மகள் பவதாரிணியை நினச்சி எழுதி பாடின பாட்டு மாதிரியே இருந்தது. ஆடியன்ஸ்லாம் கூடயே அழுகிற மாதிரி இருந்தாங்க. அதனால் இதில் ஒரு நல்ல இளையராஜாவோட இன்னொரு பரிணாமத்தை பார்த்தோம். ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்காரு ராமராஜன் சார். இளையராஜா கூட்டணி திரும்ப உதயமாயிருச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஆ, படம் பார்க்கலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு நடிச்சிருக்காரு ராமராஜன் சார். நல்லா மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கடன் வாங்காமல் வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்றதை கற்றுக் கொடுத்துருக்கு. இப்போ உள்ள இந்த இஎம்ஐஸ் கலாச்சாரம் எப்படி வளர்ந்துட்டுருக்கு. காரு வாங்க லோன், ஆட்டோ லோன் சொல்கிறாங்கல்ல. வீட்டில் வாங்க ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாம் இஎம்ஐலாம் வாங்கிட்டு இருக்கோம். யாருமே சொந்த காசைப்பட்டு வாங்குறதில்ல. இல்லை இஎம்ஐலாம் வாங்காமல் கடன் வாங்காமல் வாழ்றது எப்படின்றத சொல்கிறாங்க. சோறு இல்லாமல் ஒரு மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் மாதிரி தான் இருக்குது. இளையராஜா லெவலுக்கு இல்லை, எதிர்பார்த்தோம் ஏமாற்றம்தான். படம் அட்டகாசமாக இருக்குது, சென்டிமெண்ட் நிறைய இருக்குது. பேங்க் லோனை பற்றி தான் ஃபுல்லாக சொல்கிறாரு. லோன் வாங்கினா எவ்வளோ கஷ்டப்படணுன்றது தெரிஞ்சு புரிஞ்சு மக்கள் நடந்துக்கணுன்ற ஒரு அட்வைஸோடு முடிக்கிறாரு. கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு. இளையராஜா மியூசிக்கு அல்டிமேட் ஆஸ் யூஷுவல் இளையராஜா கலக்கியிருக்காரு. ராமராஜன் இதில் அநியாயமாக நல்லா நடிச்சிருக்காரு. எமோஷன்ஸ் எல்லாம் செம்மையாக த்ரோ பண்ணியிருக்காரு. அப்படியே ரியலிஸ்டிக்காக எல்லாம் காமிச்சிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் நடிப்பு சொல்வா வேணாம், ஆஸ் யூஷுவல் எம்எஸ் பாஸ்கர் நல்லா நடிப்பார். ராதா ரவி நல்ல அவருடைய ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த புது பொண்ணும் சரி, அந்த மேனேஜர் ரோல் பண்ணுறவரும் சரி, அவரும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஆக்டிங் நல்லாயிருக்கு. ராமராஜ் சென்டிமெண்ட்டில் இந்த வாட்டி தூள் கலப்பியிருக்காரு. நடு நடுவில் இளையராஜா பிட்டு போட்டு இந்த மஞ்சுவல் பாய்ஸ் மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். அது ரொம்ப நல்லாயிருக்கு. செண்பகமே செண்பகமேன்னு ஒரு பாட்டு, அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பாட்டு அந்த பழைய பாட்டும் போட்டு பண்ணியிருக்கிறது படத்தை இன்னும் கொஞ்சம் ஹைப் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டாக. அதனால் இந்த யங் ஜென்ரேஷன் பார்த்தாலும் அவங்களுக்கு நல்ல அட்வைஸாக இருக்கும். அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் லோன் வாங்குறாங்கல்ல, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றது அவருடைய அட்வைஸு. யங்ஸ்டர்ஸ் பார்த்தா தான் இது ரொம்ப நல்லது அவங்களுக்கு. சாமானியனுக்கு ரீச் ஆகணுன்றது தான் இந்த படமே. சாமானியன் தான் லோன் வாங்கி அவஸ்தப்படுவாங்க. அவங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். மிடில் கிளாஸு அந்த லோயர் கிளாஸுக்கோசரம் தான் மெயினாக டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதை நல்லா ரீச் பண்ணியிருக்காங்க. அது பார்த்து கற்று தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. படம் அருமையாக இருக்குது, போர் அடிக்காமல் போகுது. படம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. ராமராஜன் திருப்பி ஒரு வளம் வருவார், கண்டிப்பாக வருவார். எம்எஸ் பாஸ்கர் வேறு எல்லாம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி லியோனி பையன் ஒரு பையன் பண்ணியிருக்கான், அவன் நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் ராமராஜன் நல்லா பண்ணியிருக்காரு. திருப்பி ஒரு வளம் வருவார். லவ் சீனும் கிடையாது, ஆபாசம் கிடையாது. சின்ன பிள்ளைய வரைக்கும் பெரிய பிள்ளைய பார்க்கலாம். போர் அடிக்காமல் போகுது. கண்டிப்பாக பார்க்கணும், மஸ்ட் வாட்ச் படம். ராமராஜன் ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட் டைம் அவர் படம் பார்க்குறேன், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லோன் எடுக்கிறனா நம்ம காஷியஸாக எடுக்கணும். சும்மா கண்ணை மூடிட்டு எடுத்துடக்கூடாது, ரொம்ப பெரிய அமௌண்ட்டும் எடுத்துடக்கூடாது. அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தாங்க படம். அதை நல்லா டெலிவர் பண்ணியிருந்தாங்க மெசேஜை. இல்லை நல்ல காம்போ, செம்ம காம்போ. லீடிங் ரோலை செம்மையாக பண்ணியிருந்தாங்க. கடைசியில் கிளைமேக்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் விட அவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் படத்தை பார்த்தா அவங்களுக்கு புரியும், செம்மையாக இருக்கும். மியூசிக் இளையராஜா மறுபடியும் செம்மையாக கட்டியிருக்காரு. பழைய பாட்டெலாம் நிறைய போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நல்ல ஹைட்டாக இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா இருக்குங்க படம். நல்லா இருக்குது. அதாவது இது கருத்து வந்து நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆனால் உண்மையாகவே இது ஒரு நல்லது தான். அதான் உண்மையே ஒன்று தான். இங்கே கொடுக்குற கூடிய வரைக்கும் இந்த ப்ரைவேட் பேங்க்கிட்ட போகாமல் இருந்தால் நல்லது தோணுது. இதே நேஷ்னலைஸ் பேங்க்கிட்ட போகணுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரிஸ்க்கே கிடையாது. இவங்க தான் அதிகமாக பணம் கொடுக்கறது,
அப்புறம் கொடுக்க முடியாமல் நம்ம அவசரப்படுறதுக்கான காரணமே தவைக்கு மேலே நம்ம வாங்கிறது. அது கொடுக்குற இல்லை, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு தேவையில்லாததை முடியாததை வாங்காதன்னு சொல்கிறாங்க. அது நம்மளை கரெக்ட் பண்ணுறாங்க, பேங்கரை கரெக்ட் பண்ணல. காமராஜ் என்ன சொல்லுங்க? ஆ, நல்லா இருக்குங்க, எப்போ மாதிரி தான். நான் இன்றைக்கி பார்க்கலையே அவர், அந்த இதுலேருந்தே பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும். பேங்கை பற்றி தான் லோன் வாங்குறது அது சம்மந்தமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. கிராஸ் படம் சார், இது வெற்றிக்கு மேல் வெற்றி வரப்போகுது. ராம்ராஜ் ரொம்ப நாள் கழித்து வராரு, ஆனால் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு படம். ஆனால் பேங்க்கில் லோன் வாங்குறது அவர் சொல்கிற மாதிரி எல்லோரும் பார்த்து வாங்கணும், நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுமா என்ன அதெல்லாம் நினச்சி தான் நம்மளை லோனில் போக முடியும். அதெல்லாம் அவர் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு இந்த படத்தில், ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இதுக்கு மேலே சொல்லறதே முடியறதுக்கு இல்லை, வார்த்தையே இல்லை சொல்லறதுக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும், எப்படி நடிச்சிருக்காங்க சொல்லறதுக்கு வார்த்தையே கிடையாது, அவ்வளோ நல்லா நடிச்சு. படம் வந்து அண்ணன் படத்தில் இது வந்து வித்தியாசமான படம், எப்படிச்சோ ஒரிஜினல். அதாவது மாமலை எப்பவுமே சினிமாவில் சினிமாவுக்கு மாதிரி இருக்கும், இது சினிமா கிடையாது, நியல் வாழ்க்கை. ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டா அவள் எப்படி வச்சுக்கோ, ஒவ்வொரு மேக்கப் இல்லாமல் ஒவ்வொரு என்னென்ன டமாட்டமான இல்லாமல் தேவையில்லாத இல்லை கொடுத்துக்கோ, நம்ம ரியலாக என்ன வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை. அதாவது சொல்லக்கூடாது, பார்த்தாலும் அண்ணன் படம் பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் இருக்கிறதே வித்தியாசமான படம், ஏன்னா ரியல். இல்லை இதே அதே கிராமத்தை தான் டச் பண்ணியிருக்காப்புல, நகரத்தில் நம்ம பேசலாம், அதே டச் தான், அதே பேச்சு தான். ஆனால் இன்றைக்கும் வின்னிங் தான், எப்படி வச்சுக்கோ. இது சொல்லக்கூடாது, 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காப்புல, நான் இஷ்டப்பட்டு பார்க்க வந்திருக்கேன். புரிதா உனக்கு? நான் இப்போ மதுரையிலேருந்து வந்திருக்கேன், சிறுத்தூர்லேருந்து. நைட்டு ட்ரெயின் மிஸ் ஆயிருச்சு, மிஸ் ஆகி 3-4 ட்ரெயின் மாறி இன்றைக்கி பாதி படம் தான் பார்த்துருக்கேன், முழு படம் பார்க்கல. உண்மையை சொல்கிறேன், அந்த பாதி படத்தில் அழுதுட்டேன். நினச்சிக்கோ, அண்ணன் இந்த வயசில் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காப்புல, அவர் நடிப்பு பார்த்து மிரண்டுட்டேன். எனக்கு எல்லா படம் பார்த்துருக்கேன், எந்த படத்தையும் மிஸ் பண்ணலை. அண்ணன் படத்தை இன்றைக்கி நான் கர்நாடகாவில் இருக்கேன், இங்கேருந்து 12 மணி நேரம் தூரம் நமக்கு, அங்கே மதுரையிலேருந்து 12 மணி நேரம் தூரம். இருந்தாலும் அந்த படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். டிக்கெட் ஆன்லைன் புக் பண்ணிட்டுச்சிக்கோ, பாதி படம் தான் பார்க்க முடிஞ்சு. இப்போ மீதி பாதி படத்துக்கு நான் இதுக்கு போகிறேன், தேவி பாடசி, ரெண்டு ஷோ புக் பண்ணிக்கேன், இங்கேயும் புக் பண்ணிக்கேன், அங்கேயும் புக் பண்ணிக்கேன். ஜஸ்ட் இங்கே வரேன், எனக்கு மிஸ் ஆகி போச்சு, அதனால் இப்போ போய் அங்கே போய் பார்க்க போகிறேன். அவர் ஐயோ ஐயாவை பற்றி பேசவே கூடாது, சுடங்க கேட்டுக்கோ. எல்லோரும் மியூசிக் டைரக்டர் போடுறாங்க, நமக்கு வந்து எம்ஜிஆர் காலத்தில் வந்து எம்எஸ்வி அவங்கவுங்க போட்டிருப்பாங்க, அதை நம்ம எல்லா பாட்டும் கேட்டிருப்போம், இந்த பாட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ உள்ள காலத்துக்கு இளையராஜா மாதிரி ஒரு ஆள் இல்லை. இப்போ அவங்களும் சிச்சனுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, வந்துருந்து அவங்க பாட்டு இறைச்சல் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இளையராஜா அண்ணனுக்கு ஒரிஜினல் வாய்ஸ் பார்த்துக்கும், அந்த தத்திதா பாட்டு எந்த பொம்பளை பிள்ளை என்றைக்கும் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டாங்க. அந்த பிள்ளை வச்சிருக்க பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோ, அவன் அவங்க வீட்டில் என்றைக்குமே ரிங்டோன் ஏதாவது இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு எத்தனையோ பாட்டு வந்திருக்கு. அந்த தத்திவா பாட்டு இளையராஜா பாடியிருக்காரு ஒரிஜினல், அண்ணன் வாய்ஸ் அப்படியே செட்டு மஸ்தாக இருக்குது. சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது அண்ணனை, ஏன்னா அண்ணனுக்கு நல்லா செட் ஆகிருக்கும். இந்த வாய்ஸ் மட்டும் என்றைக்கும் மறக்க முடியாது, ஏற்கனவே இல்லாத வில்லனுக்கு அவங்க, அவங்கள பற்றி நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் அண்ணன் வந்து சுமார் நடிப்பார்னு எல்லாரும் சொல்லுவாங்க, உண்மை அது வந்து பொய் கிடையாது. ஆனால் அண்ணன் வந்து ரியல் தான், என்றைக்குமே ஓவர் ஆக்ஷன் பண்ணுறது டாம் டூ முடங்க பாம்பு போடுற மாதிரி படங்கள்லாம் நம்ம மனுக்கு செட்டே ஆகாது. அண்ணன் விரும்ப போகிறது இல்லையா நினச்சோ, நம்ம ரியல் சாமானியம் எப்போ இருக்குமோ சாமானியம் வாழ போகிறோம். அந்த சாமானிய வாழ்க்கைக்கு என்ன தேவை தான், இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம், அது சினிமா பார்க்கும், அது சாமானியன் வாழ்க்கை எப்படி தேவை அதே தான் சினிமா. அதைத்தான் சொல்கிறேன், பழைய படம் கிடையாது இது, அண்ணன் படம். அந்த பழைய படம் சின்னது, இந்த மாடு சின்ன 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 கிராமத்து வாழ்க்கையை சேர்த்துருக்காப்புல. ஆனால் ரியல் லைஃப்பில் இப்போ சிட்டியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த சிட்டி லைஃபுக்காக அந்த படம் எடுத்துருக்காப்புல. ஓகேவா, இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் வந்து மாமூல் படங்கள். ஆனால் இன்றைக்கி சிட்டியில் என்ன பிரச்சனை, ஒரு சின்ன லோன் வாங்கிட்டு ஒரு வீடு வாங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன், அதை ஈஸியாக எடுத்துருக்கேன். இதில் எவ்வளோ வெட்டி பிள்ளை ஏங்காத ஓங்காதங்க, இது ஆமாம் பிள்ளை பிறந்தப்போ என் பிள்ளை ஓம் பிள்ளைன்னு 1000 பேர் பேர் வச்சுக்கலாம், அவன் பிள்ளைங்க அவன் பேர் வைக்கணும். ஒருத்தன் கதை எடுத்துக்காங்கன்னா தப்பாக வந்து என்னமே பிரசக்கூடாது, ஏன்னு அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துக்கலாம். கதை ஒரு கதை தான் இருக்கும், ஒரு பிள்ளை பிறந்தாங்களா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு குழந்த பிறந்த, அது மாதிரி கதை வந்து ஒன்று தான் இருக்கும், அதான் எடுக்கிற விதம் வேறு இருக்கும். லோ பேங்க் லோன் கதை இவன் எடுத்தான், அந்த பேச்சை வெட்டி பேச்சு ஒரு சில பேர் பிரச்சனை பண்ணிக்கிறானே, அது வந்து அண்ணன் வாழ்க்கைக்கும் ஒரு மயில்கள் கருப்பு மை வைக்கிற மாதிரி, அது பேச்சே கிடையாது. ஏன்னா அண்ணனுக்கு அந்த மாதிரி வேலையும் கிடையாது, கதை அண்ணனுக்கு எல்லாமே ஒரு கதை. அப்படி பார்த்தா எல்லா படமும் நம்ம அண்ணனுக்கு ஒரே கதை தான், எங்களுக்கு வித்தியாசம் கதை, எங்களுக்கு ஒரே கதை. அந்த உதவி என்டர்டைன் பண்ணுவோம், இது அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட். புரியுதா உனக்கு? இந்த பேங்க் லோனை பற்றி கதை எல்லாருமே எடுப்பானு, எத்தனை பேர் பெரிய பிள்ளை பல கோடி செலவு பண்ணி எடுப்பாங்க. இவர் ராகேஷ் ஒரு சிம்பிள் எடுத்திருக்காப்புல, ஆனால் அந்த சிம்பிளாக எடுத்தாலும் நமக்கு 100 க்கு 100 நல்லா இருக்கும், பிடிச்சிருக்கோம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்திருக்கேன்ல, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஃபேமிலியோடு வந்து நாங்கள் பார்ப்போம், சரியா? படம் அந்தளவுக்கு சாமானியன், சாமானியன் தான் என்றைக்குமே சாமானியன் அருமையான படம். நம்ம ராமராஜன் அண்ணன் வந்து 15 வருஷத்துக்கு பிறகு இப்போ நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாக்கா, லேட்டாக நடிச்சிருந்தாலும் லேட்டஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப லேட்டஸ்ட்டாக இருக்குது. என்னென்னா இதில் வந்து எந்த விதமான அருவறுப்பான காட்சிகள் இல்லை,
அதனால் ஆண் பெண்கள் எல்லாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கை குடும்பத்தோட பிள்ளை குட்டிகள் எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். இது வந்து என்ன இது படம்னு சொல்கிறத விட நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடம்டே சொல்லலாம், நம்ம வாழ்க்கைக்கு பாடம். ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு எனக்கு நீங்கள் ஒரு சாமானியன் நானும் ஒரு சாமானியன் எல்லாருக்கும் ஒரு சாமானியனுக்கு உள்ள ஒரு பாடம் படித்து கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு அந்த த்ரீ ஹவர்ஸ் உடைய படம். ரெண்டாவது ஆண்களையும் கண்கலங்க வைக்கக்கூடிய காட்சிகள் உள்ளே இருக்குது. இந்த கதையை இப்போ நான் சொல்லிவிடுவேன், சொன்னாக்கா வர்றவங்களுக்கு வந்து பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இதாக போயிடும். அதனால் நான் லேசாக சொல்லிக்கிறேன். அந்த பாட்டுகள் ரெண்டு பாட்டுகள் இளையராஜா அண்ணன் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாமே வந்து ராமராஜன் அண்ணன் நடித்த படங்கள் அத்தனைக்கும் வந்து இளையராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் அந்த குடுப்பணம் கிடச்சிருக்கு. அப்போ அந்த குடுப்பணத்தில் அந்த ரெண்டு பாட்டும் முத்தான பாட்டுகள், தத்திவா தத்திவான்னு ஒரு பாட்டு அருமையான பாட்டு, அந்த பாட்டுகளும் இது இருக்குது. இது ப்ரொடியூஸ் பண்ணார்ல நம்மளை மதிகழகன், வி மதிகழகன், ரொம்ப அருமையான ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதில் எனக்கு ஒரு சந்தோஷம். அவர் நமக்கு நண்பர் தான், இருந்தாலும் அவர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான படம் கொடுத்துருக்காருங்கிற ஒரு ஆனந்தம் இருக்குது. அதே மாதிரி ராகேஷ் வந்து டைரக்டர் ராகேஷ் சார், அவர் வந்து நல்ல ஒரு படத்தை வெளிக்கொண்டாந்து கொடுத்துருக்காங்கங்கிற ஒரு சந்தோஷம் ஆனந்தம். இது எல்லாரும் வந்து சினிமா தியேட்டரில் வந்து பார்த்து அதுக்கு ஆதரவு கொடுங்க. ரெண்டாவது வந்து நமக்கு தேவையான படம், இப்போ பார்க்கக்கூடிய படம், எத்தனையோ படங்களை தேவையில்லாமல் பார்த்துறோம், இது பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு கருத்து உள்ள படம், அதனால் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். படம் அருமையாக இருக்கு ஐயா, நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா? படம் அருமையாக இருக்கு ஐயா. ராமராஜன் இளையராஜா கூட்டணியில் வெற்றி, ராமராஜன் இளையராஜா மெகா கூட்டணி, பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது, பின்னணி இசை சூப்பர். அவர் மூணு அவரே ஏற்றி அவரே இசையமைச்சிக்கிறாரு, நல்லா அருமையாக இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராமராஜன் திரையில் வந்திருக்காரு, அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு, எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அதை விட எல்லாம் மிக முக்கியமானது, லோன் வாங்கி வீடு வாங்காதீங்க. அது லோன் வாங்கி வீடு வாங்கினாக்கா பேங்க்காரன் தான் வீடு, நம்மளது கிடையாது வீடு, நம்மளது கிடையாது. தயவு செஞ்சு லோன் வாங்கி வராதிங்க, நம்ம குடும்பத்தையே எல்லாத்துமே குடிச்சேர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. தயவு செஞ்சு வாங்காதீங்கன்னு சொல்லிக்கிறாரு. எல்லோரும் நீங்களும் கடைப்பிடிங்க, வாங்காதீங்க, இருக்கிற குடிசைடுறதோட சந்தோஷமாக வாழ்வோம். லோன் வாங்கி வாழங்கிறது நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு, எல்லாம் கேட்டு அதுமாதிரியே நடங்க, எல்லா இளைஞர்கள்லாம் வந்து பாருங்கள். ஆமாம் இப்போ இளைஞர்கள் வந்து பாருங்கள். ராமராஜன் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து ராமராஜன் பற்றி தெரிஞ்சுதுன்னு வச்சுக்க, அவங்களாம் வந்து இதேமாதிரி இந்த அஜித்தோ இல்லை விஜயோ இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடியே சாதனை பண்ணிட்டார் தொடர்ந்து. அதுமாதிரி 45 படம்னா 40 படம் 100 நாள் படம் தான். அதில் அத்தனை படம் வந்து இளையராஜா சாங்னா சாங்கு தான். என்ன வேறு எந்த ஒரு நடிகனுக்கும் இப்போ இருக்கிற எல்லா நடிகர்களாக ஒரு பாட்டு அமையாது. இன்னும் 30 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டை கேட்டால் நம்ம இன்றைக்கும் கேட்டுக்கிறோம், இன்னும் அப்படியே தான் இருக்குது. இப்போ நடிக்கிறவங்க வந்து இன்னும் 35 வருஷம் பாட்டு கேட்க முடியுமா? ஒரு வாரத்தில் கேட்க முடியுமா? 2 வாரத்தில் கேட்க முடியுமா? முடியாது. அதனால் இளையராஜா கூப்பிட்டு நல்லா கூப்பிட்டு நல்லா தட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. இசை நல்லா இருக்குது. மக்கள் நாயகர் ராமராஜனை வச்சு படம் நடிச்சு எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. டைரக்ஷன் பண்ணிக்கிறாரு ராகேஷ், அவரு மிக்க நன்றி. மீண்டும் அவங்க கூட்டணி உருவாகுது இறைவனை வேண்டியிருக்கிறேன். படம் நல்லா இருக்குது, எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள், பாடலாம் அருமையாக இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள். தயவு செஞ்சு லோன் மட்டும் வாங்காதீங்க, வீட்டு லோன். அது இது உண்மையில் நடக்குது தானே, உண்மையில் நடக்குது தானே, அதை சொல்கிறோம், அதை ஏற்றுக்குங்க. இனிமேல்ட்டு வாங்குறவங்களாம் அங்கே பேங்க்கு போனீங்கனாக்கா அந்த இடத்துக்கே போய் அந்த லோனை பார்த்துட்டே வாங்காதீங்க. இந்த படத்தினுடைய அந்த நேரத்தில் யாராவது ஒரே ஒரு ஆள் வாங்கி இந்த படம் நான் பார்த்துட்டு நான் வாங்கலாம் சொன்னால் அதுவே இந்த படத்தினுடைய வெற்றி. சார் அவங்க தான் சார் மெயின், நல்லா பண்ணுறாங்க சார், அது நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. மிக்க நன்றி பாஸ்கருக்கு, ரொம்ப நன்றி. அதே மாதிரி ராதா ரவிக்கு ரொம்ப நன்றி கூட இருந்து. ஏன்னா அவங்க அப்போவே வந்து அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப படம் வெற்றி படலாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தான் பாஸ்கர் நினைஞ்சிருக்கிறாரு, அதுக்கு முன்னே வந்து அவங்க தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தயவு செஞ்சு லோன் வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்க, இருக்கிற வச்சு சிறப்பாக வாழும். இதுதான் படத்துடைய சிறப்பான ஒரு அம்சம்.